ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது. பிரதமர் மோடியின் பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே பதிலடி. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து மக்கள் உற்சாகம். தீபாவளி பண்டிகையொட்டி சிவகாசி பட்டாசுகள் 6000 கோடி ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு தகவல். நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ராசிபுரத்தில் பெய்த கனமழையால் குளம் போல் மாறிய புதிய பேருந்து நிலையம். 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் களை இழந்த தீபாவளி. கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் கவலை. சிவகங்கை அருகே 66 ஆண்டுகளாக தீபாவளி கொண்டாடாத 10 கிராமங்கள் கடனால் பாதிக்கப்பட்டதால் கிராம தலைவர்களின் உத்தரவை இன்றும் பின்பற்றும் மக்கள். மகேந்திர சிங் தோனியை தக்க வைத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ருத்ராஜ், ஜடேஜா, துபே, பத்ரனா ஆகிய வீரர்களும் தக்க வைப்பு. கேப்டன் பேட் கமிங்ஸை தக்க வைத்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டிராவிஸ் ஹெட், கிளாசன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரும் தக்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மும்பையில் ரோஹித், அர்திக் உள்ளிட்ட 5 வீரர்கள் தக்க வைப்பு. பெங்களூரு அணியில் விராட் கோலி உள்ளிட்ட 3 தக்க வைத்தது அணி நிர்வாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.